நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கான அப்டேட்ஸ் நான் உடனுக்குடன் வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்பு இந்த மாதிரி டேரெக்டாக வந்து இதில் ஷேர் பண்ணிடுறேன். உங்கள் மாவட்டத்தில் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மாவட்டத்தில் பிடிஓ ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி பஞ்சாயத்து துறை வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி அறிவிப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணாமல் தினமும் இதில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திற்கும் சேம் டைம் வந்து வெளியிட மாட்டாங்க, அது பட்டு ரேர் தான். அது ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் இந்த பஞ்சாயத்து துறையில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தனித்தனியாக ரிலீஸ் ஆகும், அந்த டைமில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு கீழே இருக்குது, டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மாவட்ட வேலை வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்கலாம், ஜாயின் பண்ணுங்கள், உடனே லிங்க்கு கீழே இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது, ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் தான், ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் எந்தெந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ தான் புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சிட்டி யூனியன் பேங்க்குக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேங்க்கோட வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் ஏதாவது ரெக்யூர்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6க்கும் மேற்பட்ட போஸ்டிங் பல கேட்டகரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், செகண்டு வந்து சீஃப் மேனேஜர், நெக்ஸ்ட்டு வந்து ரீஜினல் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஓகேங்களா? அதற்கடுத்தது பிரான்ச் மேனேஜர், டெப்டி மேனேஜர், அதற்கடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர், பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து எலிஜிபிலிட்டி நாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ஓகேங்களா? இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 40, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 50, ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட், அப்படி இல்லைனா கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா JIIB, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா CAIB அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த செக்டாரில், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேங்களா? சேலரி வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கான சேலரி வந்து. ஸோ எங்கே ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம், தமிழ்நாடு, ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இந்தியாவில் எந்த லொக்கேஷன் வேணாலும் இருக்கலாம், மேபி இது இருக்கலாம், அப்படி இல்லைனா இந்தியாவில் எந்த லொக்கேஷன் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து சீஃப் மேனேஜர்ஸ், ஓகேங்களா? இதற்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் 35, மேக்ஸிமம் வந்து 50. இதே மாதிரி இதற்கும் வந்து கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதற்கும் வந்து ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா JIIB அண்ட் CAIB. ஸோ இது படித்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் மேனேஜ் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கணும். இது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றும் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தகுதிகள் எல்லாமே வந்து வேரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பிரான்ச் மேனேஜர்ஸ், இதற்கு வந்து மினிமம் 25, மேக்ஸிமம் 40. அதே மாதிரி இதற்கு மினிமம் 24 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இதற்கு வந்து 22 கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட், அப்படி இல்லைனா கிராஜுவேட் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த லொக்கேஷன் வேணாலும் இருக்கலாம், மேக்ஸிமம் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 15, ஓகேங்களா? இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆன்லைன் மோடில் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும், விருப்பம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இதில் எந்த டவுட்ஸும் உங்களுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதற்கடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் ரெஃபரன்ஸு அதர் டீட்டெயில்ஸ் வந்து போயிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மொத்தம் வந்து 7 ஸ்டெப் தான் வந்து இருக்குது. ஸோ இதற்கு அப்ளை வீடியோ வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடலாம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.